ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ மொபைல் பேங்கிங்கில் வரக்கூடிய எரரை வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங்கை வந்துட்டு இப்போ ஒரு மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு மொபைலுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா, இதே மொபைல் பேங்கிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இந்த எரரை எப்படி கிளியர் பண்ணி நம்ம வந்து நம்மளோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு என்னோடய யூசர் நேமை வந்துட்டு நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். ப்ளீஸ் கம்ப்ளீட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் வித் லாகின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த எரரை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓகே கொடுத்துடுங்க. இது வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்களோட பேஜை வந்து லாகின் பண்ணாமல் உங்களோட மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு ரொம்ப நாள் டிலே ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்துட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த மெத்தட் வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்குன்னா, இதை மறுபடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த மொபைல் பேங்கிங் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும். இப்போ வந்து எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து சூஸ் ஆகிருக்கும். இப்போ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணியாச்சு. சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மொபைல் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான் வந்திருக்கும். அதே ப்ரொசீஜர் தான். இதில் போயிட்டு ஐ ஆக்செப்ட் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஆக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ ஆக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இப்போ என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆக்டிவேட் கோடை என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஈஸியாக லாகின் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜ் வந்து லாகின் ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டெம்பரவரிலியாக உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும். நீங்கள் அதை ஒன் டைம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து ஈஸியாக லாகின் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து லாகின் ஆகாது. ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாகின் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.